அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கங்கள் கூறி. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, எனர்ஜி ஸ்டோர் இன் அண்ட் இண்டக்டர். எனர்ஜி ஸ்டோர் இன் அண்ட் இண்டக்டர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கெப்பாசிட்டர் வந்து எனர்ஜி ஸ்டோர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ நம்ம வந்து எனர்ஜி ஸ்டோர் இன் இண்டக்டர் அப்படின்னு உள்ளதை பார்க்க போகிறோம், ரைட்டுங்களா? ஸோ ஒரு அழகான ஒரு டயக்ராம் போட்டிருக்கேன். ஸோ அப்போ வந்து இந்த டயக்ராம்லேருந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த டயக்ராமில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இன்புட் ஆட்டு நான் கரண்ட் கொடுக்குறேன், சரிங்களா? இன்புட்டாக நான் என்ன செய்கிறேன், கரண்ட் கொடுக்குறேன். ஆனால் இந்த கரண்ட்டுனால இந்த காயில் எதை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா, ஒரு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் பண்ணுது, ரைட்டுங்களா? இஎம்எஃப் இ இந்த இஎம்எஃப் என்ன பண்ணும் அப்படின்னா, நான் கொடுக்கக்கூடிய கரண்ட்டை அப்போஸ் பண்ணும். உடனே அப்போஸ் பண்ணாது, கொஞ்சம் டைம் எடுத்து இதை அப்போஸ் பண்ணும். அப்போ நான் இந்த காயிலில் சோலினாய்டில் கரண்ட்டை நான் வந்து கொடுக்குறேன். நான் கொடுக்கக்கூடிய கரண்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உனக்கு வந்து இஎம்எஃப் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ இஎம்எஃப் இன்க்ரீஸ் ஆகும்போது, இஎம்எஃப் ஒரு ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் இஎம்எஃப் என்ன பண்ணும், இந்த கொடுத்த கரண்ட்டை அப்போஸ் பண்ணுது. அப்போ அப்போஸ் பண்ணுச்சு அப்படின்னா, நான் ஃபர்தராக இதில் கரண்ட் கொடுக்க முடியாது, ரைட்டுங்களா? அப்போ கரண்ட் என்னால் கொடுக்க முடியலை அப்படின்னா, நான் அதுக்கு அகைன்ஸ்டாக நான் ஒரு ஒர்க் செய்ய போகிறேன். அந்த ஒர்க்கை தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ஒர்க்கை நான் என்ன சொல்கிறேன், இட் இஸ் எ எனர்ஜின்னு சொல்கிறேன். இந்த ஒர்க்கை நான் என்ன சொல்கிறேன், எனர்ஜின்னு சொல்கிறேன். அப்போ இந்த ஒர்க்கை நான் எனர்ஜின்னு சொன்னேன் அப்படின்னா, இந்த எனர்ஜியை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, பொட்டன்சியல் எனர்ஜின்னு சொல்லுவேன். இந்த எனர்ஜி நான் என்ன சொல்லுவேன், பொட்டன்சியல் எனர்ஜி. அப்ப இது பொட்டன்சியல் எனர்ஜி அப்படின்னா, இங்க வந்து கரண்ட் வந்து கரண்ட் உடனே இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகாது. இதுக்குள்ளாடி ஒரு பெரிய வேலை நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கரண்ட் உள்ள போகும்போது இந்த காயில்ல என்ன ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டு வரும். அப்படின்னா இந்த எனர்ஜி, பொட்டன்சியல் எனர்ஜிய நான் என்ன சொல்லுவேன், மேக்னெட்டிக் பொட்டன்சியல் எனர்ஜி, மேக்னெட்டிக் பொட்டன்சியல் எனர்ஜி. அப்போ மேக்னெட்டிக் பொட்டன்சியல் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். எப்படி, நான் கரண்டை கொடுக்கும்போது இஎம்எஃப் என்ன பண்ணுது, அப்போஸ் பண்ணுது என்னோட கரண்டை. நான் கொடுத்த கரண்டை வந்து அப்போஸ் பண்ணுது. அப்போ கொடுத்த கரண்டை அப்போஸ் பண்ணுறதுக்கு பண்ணுது அப்படின்னா, நான் ஃபர்தராட்டம் கரண்ட் கொடுக்கும்போது நான் கொஞ்சம் வேலை செய்யணும். அந்த வேலையை நான் இப்போ கண்டுபிடிக்க போகிறேன். வேலை தான் ஒர்க்குன்னு சொல்கிறோம், ஒர்க்கை தான் எனர்ஜின்னு சொல்கிறோம். ஸோ அந்த எனர்ஜிக்கு பேர் தான் பொட்டன்சியல் எனர்ஜி, ரைட்டுங்களா? அப்போ இந்த இஎம்எஃப் அப்போஸ் பண்ணுது அப்படின்னா, இந்த இஎம்எஃப்ஐ நான் எப்போவுமே நான் என்ன சொல்லுவேன், அப்போசிங் இஎம்எஃப்னு சொல்லுவேன். ஸோ அந்த இஎம்எஃப் எதனால் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இது பேஸ்ட் ஆன் லென்ஸ் லா. லென்ஸ் லா ஃபார்முலா என்ன ஃபார்முலா, இட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எல் டிஐ பை டிடி, டிஐ பை டிடி. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா, இதில் இருந்த இஎம்எஃப், ரைட்டுங்களா? அப்போ இஎம்எஃப் இ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எல் டிஐ பை டிடி அப்படின்னு சொல்லிடுறோம். அப்போ கரண்ட் வந்து சேஞ்ச் ஆகும்போது இண்டக்டரில் இஎம்எஃப் வரும். இதுதான் நேச்சர், அதுதான் நான் எழுதியிருக்கேன், ரைட்டுங்களா? ஆனால் இந்த கண்டிஷன், நான் கொடுத்த ஒர்க்கு யாருக்கு அகைன்ஸ்டாக பண்ணியிருக்கேன், அப்போசிங்கில் இருக்கக்கூடிய இஎம்எஃப்க்கு அகைன்ஸ்டாக பண்ணியிருக்கேன். தேர்ஃபோர் நான் கொடுத்த ஒர்க்கு பெரிய ஒர்க்காக கொடுக்க முடியாது. ஸோ நான் கொடுத்த ஒர்க்கு வந்து ஒரு சின்ன ஒர்க்கு கொடுத்து நான் அதை அப்போஸ் பண்ணுறேன், ரைட்டுங்களா? எந்த சின்ன ஒர்க்கு இதை அப்போஸ் பண்ணுமோ அந்த ஒர்க் என்னன்னு சொல்லி நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அப்போ அந்த ஒர்க்கை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒர்க் இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் இன்டு சார்ஜ் நம்ம படிச்சிருக்கோம். அப்போ இங்கே என்ன வோல்டேஜ் அப்படின்னா, ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ், இட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இ இன்டு, நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, டிக்யூன்னு சொல்லுவேன். ஏன்னா நான் கொடுத்த ஒர்க் யாருக்கு தான் கொடுக்க முடியும், ஒரு சின்ன சார்ஜுக்கு தான் நான் கொடுக்குறேன். ஸோ ஒரு சின்ன சார்ஜை யூஸ் பண்ணி எப்படி நான் இந்த வோல்டேஜ் அப்போஸ் பண்ணுவேன் அப்படின்னா, ஸோ அந்த இதுக்கு நான் எடுக்கக்கூடிய ஈக்குவேஷன் இது. நம்ம இந்த ரிலேஷன் படிச்சிருப்போம் ஏற்கனவே, டிடபிள்யூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இ இன்டு டிக்யூன்னு சொல்லக்கூடியது எங்கேருந்து வருது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் ஃபர்ஸ்ட் லெசனில் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ன்னு சொல்லக்கூடியதில் டிடபிள்யூ இஸ் ஈக்குவல் என்ன படிச்சிருப்போம், வி இன்டு டிக்யூன்னு படிச்சிருப்போம், ரைட்டுங்களா? ஸோ இங்கே விஏ தான் நான் என்ன எடுத்துக்கிறேன், மைனஸ் இ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஏன் மைனஸ் இ எடுத்துக்கிறேன், அங்கே வந்து அப்போஸ் பண்ணுது, நான் கொடுத்த கரண்டை அப்போஸ் பண்ணுது, ரைட்டுங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷனில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை டிடபிள்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஈக்குவேஷனில் நான் வந்து நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். அந்த இ ஈக்குவேஷனை வந்து நான் என்ன செய்ய போகிறேன், இதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன், ரைட்டுங்களா? ஸோ அப்போ அதில் சப்ஸ்டிட் பண்ணணும் அப்படின்னா, இங்கே நல்லா கவனிச்சுக்கோ, இந்த டிக்யூ அந்த பார்ட் டிக்யூ நான் போட்டிருக்கேன் பார்த்தியா? ஸோ அந்த டிக்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல
நான் கொடுத்த கரண்ட் தான் அங்கே போய் ஸ்டோர் ஆகுது, ரைட்டுங்களா? ஸோ அப்போ என்ன கரண்ட் கொடுத்துருப்பேன் அப்படின்னா, I is equal to I can write it is equal to dQ by dt. அப்படின்னா இதுலேருந்து நான் என்ன கண்டுபிடிச்சிருவேன், டிக்யூவை கண்டுபிடிச்சிருவேன். அப்போ டிக்யூ கண்டுபிடிச்சா என்ன ஆகும், டிக்யூ இஸ் ஈக்குவல் டு I into என்ன வரும், dt, ரைட்டுங்களா? ஸோ அப்போ I into dt அப்படி நான் எடுத்தேன் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷனில் நான் டிடபிள்யூ ஈக்குவேஷனில் நான் கண்டுபிடிச்ச டிக்யூவை சப்ஸ்டிட் பண்ண முடியும். ஸோ அப்போ இதில் நான் சப்ஸ்டிட் பண்ணேன் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷனை நான் எப்படி எழுதுவேன் பாரு, dW is equal to minus e, ஏன்னா அங்கே இருக்குது, நான் இந்த டிக்யூவை சப்ஸ்டிட் பண்ணுறேன், I into dt. இப்போ பாரு, நான் ஏற்கனவே எழுதியிருக்கேன் லென்ஸ் ஈக்குவேஷன், மைனஸ் எல் டிஐ பை டிடி, இதில் கொண்டு சப்ஸ்டிட் பண்ணால் டிடபிள்யூ இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் பாரு, டிடபிள்யூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ், அங்கே ஏற்கனவே இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, ரைட்டுங்களா? மைனஸ் இன்டு மைனஸு ப்ளஸ் ஆயிரும். அப்போ எல் இன்டு டிஐ பை டிடி, ரைட்டுங்களா? ஸோ இதை நம்ம என்ன சொல்கிறோம், அந்த மைனஸ் வெறும் இஎம்எஃப்க்கு, ரைட்டுங்களா? ஸோ இன்டு ஐ இன்டு டிடி, ரைட்டுங்களா? ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை நான் என்ன செய்ய போகிறேன், எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதை கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்போ டிடியும் கேன்சல் பண்ணும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, டிடபிள்யூ இஸ் ஈக்குவல் டு இட் இஸ் ஈக்குவல் டு எல் இன்டு ஐ இன்டு டிஐ. ஐ இன்டு என்னது, டிஐ. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, போர்டை நல்லா கவனிச்சுக்கோ, டோட்டல் ஒர்க் பார்க்குறேன். ஏன்னா எனக்கு கரண்டை கொடுத்து அது அப்போஸ் பண்ணுது அப்படின்னா என்னோட ஒர்க் எனர்ஜி என்ன, ஸோ அப்போசிங் எனர்ஜி என்ன அப்படின்னு உள்ளதை நான் பார்க்க போகிறேன். ஸோ அந்த எனர்ஜியை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் டிடபிள்யூ வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கேன். டிடபிள்யூ தான் நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம சொல்லியிருக்கோம். அப்படின்னா இதுலேருந்து நம்ம இன்டகிரேட் பண்ணிக்கலாம், ரைட்டுங்களா? அப்போ டிடபிள்யூ இன்டகிரேட் பண்ணணும் அப்படின்னா, நான் இந்த இடத்துல எழுதிக்கிறேன், இங்கே கொஞ்சம் இடம் இருக்குது பார்த்தியா, ஸோ ரைட் இந்த பக்கம் நான் எழுதிக்கிறேன். W is equal to நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, இட் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் டிடபிள்யூ. டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு, இன்டகிரல் டிடபிள்யூ. அப்படின்னா நான் டிடபிள்யூ இருக்கக்கூடிய இடத்துல அதோட ஈக்குவேஷன் நான் சப்ஸ்டிட் பண்ணால் டபிள்யூஸ் ஈக்குவல் டு என்ன வரும், டபிள்யூ ஈக்குவல் டு இன்டகரல் எல் இன்டு ஐ இன்டு டிஐ, ரைட்டுங்களா? அப்போ எல் இன்டு ஐ இன்டு டிஐ அப்படின்னா, இங்கே கரண்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஜீரோவில் ஸ்டார்ட் ஆகுது. எங்கே போய் முடியுது, ஐஎன்னு சொல்லக்கூடிய அதே கரண்டில் தான் போய் ஸ்டார்ட் ஆக முடியுது. அப்படின்னா ஒர்க் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும், ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ரைட்டுங்களா? ஸோ அப்படின்னா இதை என்னால் இன்டகிரேட் பண்ண முடியும். ஸோ நான் இதை இன்டகிரேட் பண்ணேன் அப்படின்னா, டபிள்யூஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா, டபிள்யூஸ் ஈக்குவல் டு எல் இன்டு ஐ ஸ்கொயர் டிவைடர் பை டூன்னு வரும், ரைட்டுங்களா? ஐ ஸ்கொயர் டிவைடர் பை டூ, ரைட்டுங்களா? ஸோ அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் டபிள்யூவை நான் என்ன சொல்கிறேன்னா, ஒர்க்டன் சொல்கிறேன். அப்போ டபிள்யூ ஒர்க்டன்னாக இருந்துச்சுன்னா, டபிள்யூ வந்து அந்த பாடியில் போய் ஸ்டோர் ஆகும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா, பொட்டன்சியல் எனர்ஜி கிடைக்கும். அப்போ ஒர்க் டன் ஸ்டோர் இன் பாடியை நம்ம என்ன சொல்லுவோம், பொட்டன்சியல் எனர்ஜின்னு சொல்லுவோம். தேர்ஃபோர் டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு ஐ கேன் ரைட் இட் இஸ் ஈக்குவல் டு யூ. தேர்ஃபோர் யூ இஸ் ஈக்குவல் டு இட் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ எல் இன்டு ஐ ஸ்கொயர், ஒன் பை டூ எல் இன்டு ஐ ஸ்கொயர். அப்போ இதில் யூ இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ எல் இன்டு ஐ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்தோம் அப்படின்னா, இந்த எனர்ஜியை நம்ம என்ன சொல்லுவோம்னா, இட் இஸ் அ மேக்னெட்டிக் பொட்டன்சியல், தேர்ஃபோர் ஐ கேன் டினோட்டட் அஸ் யூபி. அப்போ யூபின்னு சொல்லக்கூடியது மேக்னெட்டிக் பொட்டன்சியல் எனர்ஜி. அப்போ மேக்னெட்டிக் பொட்டன்சியல் எனர்ஜி அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, இங்கே பாரு, இதை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஒரு வால்யூமால் டிவைட் பண்ணுறோம், சரிங்களா? வால்யூம் அப்படின்னு சொல்லக்கூடியது டென்சிட்டின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ எனர்ஜி டென்சிட்டியை சுமால் யூபின்னு எடுத்தோம் அப்படின்னா, எனர்ஜி டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி பை மேக்னெட்டிக் எனர்ஜி பை வால்யூம் சொல்லலாம், ரைட்டுங்களா? வால்யூம் அப்படின்னா ஏரியா இன்டு லென்த் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோம், ஏரியா இன்டு லென்த் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோம், ரைட்டுங்களா? ஸோ அப்போ எல் அப்படின்னு சொல்லக்கூடியது இதை எடுத்து இதில் சப்ஸ்டிட் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷனை ரெண்டு பக்கமும் என்ன செய்யணும், ஏரியா இன்டு லென்த்தால் டிவைட் பண்ணும். அப்படி டிவைட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, யூபி இஸ் ஈக்குவல் டு சுமால் யூபி. சுமால் யூபின்னா அது எனர்ஜி டென்சிட்டி, மேக்னெட்டிக் எனர்ஜி டென்சிட்டி. இட் இஸ் ஈக்குவல் டு UB by AL அப்படின்னா 1/2 L into I square divided by volume. வால்யூம்னா என்னது இருக்கு, ஏரியா இன்ட்டு
length. Area into length. இங்க capital L அப்படினு சொல்லப்படுது என்னது self inductance. அப்ப self inductance நம்ம எப்படி எழுதுவோம்? mu naught n square a into l ரைட்டுங்களா? இது எங்க இருக்கும் அப்படினா முந்தின காணொளியில உனக்கு இருக்கும் ரைட்டுங்களா? சோ அப்ப இத நம்ம யூஸ் பண்றோம் அப்படினா இந்த UB-ய நம்ம எப்படி எழுத முடியும் அப்படினா இந்த place of எதில எழுதலாம்? இந்த l க்கு பதிலா நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படினா இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதலாம் பாரு? it is equal to UB is equal to UB is equal to 1/2 l க்கு பதிலா mu naught n square a divided by a into l ரைட்டுங்களா? a into l into I square divided by அங்க ஏற்கனவே ஒரு AL இருக்குது. சோ அத நான் என்ன செய்ய முடியும்? கேன்சல் பண்ண முடியும், எழுத முடியும், எழுதி கேன்சல் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா? சோ அப்ப இத கேன்சல் பண்ணா A into L அப்படினு சொல்லக்கூடிய டம் இங்க இருக்குது, இங்கேயும் A into L இருக்கு, ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்க. அப்ப UB is equal to UB ரைட்டுங்களா? UB is equal to என்ன வரும் அப்படினா 1/2 mu naught n square I square ரைட்டுங்களா? n square I square அப்படி சொல்லிட்டே செய்யலாம், எடுத்துக்கலாம். சோ அப்ப இந்த ஈக்குவேஷன்ல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படினா நமக்கு தெரியும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, கரண்ட்க்கு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஒரு ரிலேஷன். என்ன ரிலேஷன் அப்படினா B is equal to mu naught ni ரைட்டுங்களா? mu naught ni அப்படி சொல்லிட்டே செய்யலாம், எடுத்துக்கலாம். சோ அப்படி எடுத்துறோம் அப்படினா இத நம்ம இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படினா நான் என்ன செய்ய முடியும்? இந்த ஈக்குவேஷன்ல ஒரு சின்ன நான் வேலை செய்றேன். UB is equal to என்ன பண்றேன் அப்படினா இட் இஸ் ஈக்குவல் டு 1/2 நியூமரேட்டர்ல டினாமினேட்டர்ல mu naught ஆல இன்டு பண்ண அப்படினா mu naught square வந்துரும். mu naught square n square I square I square டிவைடர் பை நான் என்ன எழுதுவோம் அப்படினா mu naught எழுதிப்பேன் ரைட்டுங்களா? சோ அப்படி எழுதி இருந்தால் இந்த B-ய நான் சப்ஸ்டிட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படினா இந்த UB கிடைச்சிரும், டென்சிட்டி கிடைச்சிரும், எனர்ஜி டென்சிட்டி, மேக்னெட்டிக் எனர்ஜி டென்சிட்டி. மேக்னெட்டிக் எனர்ஜி டென்சிட்டி எப்படி எழுதுவோம்? UB is equal to it is equal to 1/2 அந்த டம்க்கு பதிலா B square போட்டுக்கலாம், B square divided by mu naught எழுதலாம் ரைட்டுங்களா? சோ திஸ் இஸ் ரெப்ரசன்ட் இட் இஸ் a எனர்ஜி ஸ்டோர் இன் a இண்டக்டர். அப்ப எனர்ஜி ஸ்டோர் இன் இண்டக்டர்ல நம்ம என்ன செய்வோம்? கொடுத்த கரண்ட் அது என்ன செய்யும்? அப்போஸ் பண்ணும். அதுக்கு நம்ம எவ்வளவு எனர்ஜி கொடுக்கணும் அந்த எனர்ஜியை நம்ம இந்த மாதிரி என்ன செய்யலாம்? எழுதிக்கலாம் ரைட்டுங்களா? ஸோ அப்போ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஸோ நல்லா பார்த்துக்க ரைட்டுங்களா? ஓகேங்க, தேங்க்யூ.